நீட் தேர்வை கட்டாயமாக்கிய சட்ட திருத்தத்திற்கு எதிரான தமிழக அரசின் ரிட் மனு மீதான விசாரணையை 12 வாரங்களுக்கு ஒத்திவைத்து உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. நீட் தேர்வை கட்டாயமாக்கிய சட்ட திருத்தத்திற்கு எதிராக தமிழக அரசு கடந்த 2020 ஆண்டு உச்சநீதிமன்றத்தில் ரிட் மனுவை தாக்கல் செய்திருந்தது. தற்போது இந்த மனுவில் சில திருத்தங்கள் செய்யப்பட்டு மீண்டும் உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இந்த மனு உச்சநீதிமன்ற நீதிபதிகள் அஜய் மற்றும் சி டி ரவிக்குமார் ஆகியோர் அடங்கிய அமர்வு முன்பாக விசாரணைக்கு வந்தது. அப்போது தமிழக அரசின் நீட் விலக்கு மசோதா குடியரசுத் தலைவர் ஒப்புதலுக்காக நிலுவையில் உள்ளதால் வழக்கை 12 வாரங்களுக்கு ஒத்திவைக்க வேண்டுமென தமிழக அரசு தரப்பில் கோரிக்கை கடிதம் சமர்ப்பிக்கப்பட்டது. தமிழக அரசின் கோரிக்கையை ஏற்று வழக்கை உச்சநீதிமன்றம் ஒத்திவைத்தது.